Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் தவிர்க்க வேண்டிய உணவு முறைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். குழந்தைக்கு ஒவ்வொரு முறை பால் கொடுக்கும் முன்பும் சுத்தமான நீர் ஆகாரங்களை அதிகமாக குடிக்க வேண்டும். இதனால் பால் கட்டுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது. அதிக காரமான உணவுகளை உட்கொண்டால் குழந்தைகளுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படும். பிராய்லர் கோழி மற்றும் துரித உணவுகளை கட்டாயமாக தவிர்க்கவும். பசும்பால் பொருட்களில் உள்ள பால் புரதம் குழந்தைகளுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும். எனவே பால், தயிர், பாலாடை கட்டி போன்ற உணவுகள் உண்பதை தாய்மார்கள் குறைத்து கொள்ள வேண்டும். அதிக அளவு காஃபி குடித்தால் அதில் உள்ள காஃபைன் எனும் வேதிப்பொருள் தாய்ப்பாலில் கலந்து குழந்தையின் உறக்கத்தை கெடுக்கும். கேழ்வரகால் தயாரித்த உணவுகளை சாப்பிட்டாலும் தாய்ப்பால் நன்கு சுரக்கும். எண்ணெயில் பொரித்த உணவுகள் குழந்தைகளுக்கு மந்த தன்மையை ஏற்படுத்துவதோடு தாயின் உடல் எடையையும் கூட்டிவிடும். கார்போனேட்டட் பானங்களை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் எந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் முன்னரும் மருத்துவரை ஆலோசிக்க வேண்டியது முக்கியம். ஏனெனில் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலே உணவும் மருந்தும் என்பதை மறந்துவிடக் கூடாது. Viewers, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.